இன்னைக்கு என்னதான் விதவிதமா பைக்ல பயணம் போனாலும் அன்னைக்கு ஃப்ரெண்டுக்கு பின்னாடி சைக்கிளில் உட்காந்து டபுள்ஸ் போன சுகத்தை இன்னைக்கும் மறக்க முடியாதுங்க. 90s கிட்ஸோட பள்ளி பருவம் அப்படின்றது ரொம்பவும் அழகான விஷயங்க. பத்தாத சட்டையும் அரக்கால் டிராயருமா ஏபிசிடி எழுதிய அந்த பள்ளி பருவம், குட்டி குறும்புகளோட சுட்டி குழந்தையா வளர்கிற அந்த ஒரு சமயம், தினம் தினம் மாட்டு வண்டியில அவங்களோட பள்ளி போக்குவரத்து இருக்கும், இன்னும் கண்கள் அசையிற அந்த காட்டு வழி பாதையில மாட்டு வண்டி பயணம், பள்ளிக்கு போக மனம் இல்லாம மாட்டு வண்டியை ஓட்டும் வெள்ளச்சாமிய மெதுவா ஓட்டு வெள்ளச்சாமி, ஸ்கூல் பக்கம் வந்துருச்சு சாயங்காலம் சீக்கிரம் வந்து நில்லு, இப்படி கெஞ்சாத நாளே இல்லைங்க. மே மாத விடுமுறையில நண்பர்கள் ஊர் சுற்றி செம்மண் புழுதி படிஞ்சு சாயங்காலம் வீடு வர நம்மள மிரட்டி தடியோட காத்திருக்கிற நம்மளுடைய அம்மாவுக்கு பயந்து ஓடி ஒளிந்த அந்த அழகிய வயசு. விடுமுறை முடிஞ்சு ஜூன் மாசம் வந்தாலும் புது ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மகிழ்ச்சியில குதூகலமா பழைய ஃப்ரெண்ட்ஸோட நம்மளுடைய புதிய பெஞ்சில் அமர்ந்து அந்த அழக ரசிக்கிற தருணங்கள் இருக்குல்ல, மறக்க முடியாதுங்க. நாட்கள் கடந்து செல்ல சின்ன சின்ன சண்டைகள், கொஞ்சம் சீக்கிரமாவே சண்டை போட்டாலும் என்னதான் சண்டை போட்டாலும் வேகமாகவே நம்ம திரும்ப ஒன்னாயிடுற ஃப்ரெண்ட்ஸுங்க, அது மாதிரி கள்ளம் கபடமற்ற நெஞ்சங்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாரத்துக்கு ரெண்டு தடவை வர கேம்ஸ் பீரியடுக்காக தினம் தினம் அவ்வளோ எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு வகுப்பிலும் உற்சாக குரலில் அழகாய் சொல்லும் பிரசன்ஸ் சார் அப்படின்ற வார்த்தை, வகுப்பு நடக்கையில் பக்கத்து நண்பனோட ஆசையாக விளையாடும் புத்தக கிரிக்கெட், தமிழ் செய்யுளும் ஆங்கில கிராமருமா ஊட்டப்பட்ட அறிவு கல்வியின் அடுத்தபடி, திப்பு சுல்தான் கதைகளை சொல்லி தூங்க வைக்கும் ஹிஸ்ட்ரி மாஸ்டர், பள்ளி முடிஞ்சதோ வேகமாக ஓடி பள்ளி பேருந்தின் ஜன்னலோர இருக்க எனக்கு தான் வேணும் அப்படின்னு அத்தனை ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த வயசுல ஆசை அவ்வளோதாங்க. அறிவு வளர ஆனந்தம் குறைஞ்சது, கழுதை வயசாகுதுல ஒழுங்கா படிக்காம அப்படின்னு சொல்லி அணைச்ச நெஞ்சங்களோட அறிவுரை, அவங்க ஊட்டுன அந்த ஒரு அறிவுரையானது கொஞ்சம் பக்குப்பட்டுச்சு என்னோட மனசுங்க. கம்ப்யூட்டர் படிக்க தொடங்கிய காலத்துல இருந்து என்னோட முதல் ப்ரோக்ராம் எரரை மட்டுமே அவுட்புட்டா கொடுத்துச்சுங்க. இன்டெல் இன்சைடு இடியட் அவுட் சைடுன்னு அப்போதான் எனக்கு அர்த்தமே புரிஞ்சுது. காலப்போக்கில் கிடைச்சது வேலை, அன்னைக்கு நான் தொடக்கூட கிடைக்காத கம்ப்யூட்டர் என் கையில் கை கணினி அப்படின்ற பேரில் என்னுடைய சந்தோஷத்தை மாசத்தோட கடைசியில் வாங்குறேன் சம்பளமா. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு ஃபாஸ்டாக நடக்கிறேன். என்னுடைய மனசு முழுசும் கிளைண்ட் மீட்டிங் பற்றிய சிந்தனை தான் இருக்குதுங்க. எதிரில் வந்தவங்க முகம் கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு, நேரம் இல்லை சரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் வந்ததும் நேற்றைய முகம் மனசில் வந்துச்சு. ஸ்வைப்பின் செய்யும் இயந்திரம் வந்துட்டு அவரை உறுதி செஞ்சிச்சு. அட நம்ம ராமசாமி வாத்தியாரு, அவரோட நான் சொல்லும் பிரசன்ஸரு இன்னமும் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ இப்படி 90s கிட்ஸோட நிறைய அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடியே வந்து போகுங்க. ஸோ என்னதான் அந்த நினைவுகளை நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாத நினைவுகள் தாங்க அது. ஸோ இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத உங்களோட 90s கிட்ஸ் நினைவுகளை எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதை நாங்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு வீடியோ போட்டு கண்டிப்பாக சொல்வோம். அண்ட் இந்த ஒரு 90s கிட்ஸ் இப்படியே முடிவு போகிறதில்ல, இது வந்துட்டு கண்டிப்பாக பாகம் ஒன்று பாகம் ரெண்டு அப்படி சொல்லிட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு தொடர்ந்து இது முடிகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.